குவைட் பிளேஸ் படங்களை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. இதற்கு முன்னாடி வந்த படங்களுக்கு பின்னாடி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படம் வந்திருக்கு. தி குவைட் பிளேஸ் டே ஒன்னு வந்திருக்கு, 2024 வந்திருக்கு. ஆனா கதையை பொறுத்தளவுல இதற்கு முன்னாடி பார்த்த அந்த கதைகளுக்கு ப்ரீக்குவல், இது முந்தைய கதை. இந்த கதையில ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்து வச்சிருப்பாங்க. அதை ஷார்ட்டா, ரொம்ப ஷார்ட்டாவே நம்மளால சொல்லிட முடியும். படத்தோட ஹீரோயின் இவ தான், கேன்சர் பேஷண்ட். கேன்சர் வியாதியால சாக கிடக்குறவங்க, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த வியாதி இருக்குது. ஒரு நர்ஸ் இந்த அம்மாவை நல்லா பாத்துக்கிறான், இவங்க கூட ஒரு ஃப்ரெண்டா நல்லா பழகுறான். இவளை பேச வைக்கிறதுக்கே போதும் போதுன்னு ஆகும். சிட்டி பக்கம் போலாம் வரையா அப்படின்னு கூப்பிடுவேன். எனக்கு பீஸா வாங்கி கொடுத்தா நான் வர்றேன்னு ஹீரோயினும் சொல்லுவா. சிட்டி பக்கம் பஸ்ல கிளம்பி வராங்க, கூடவே நிறைய பேஷண்ட்டும் வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ வளர்க்குற பூனைனா ரொம்ப பிடிக்கும். அந்த பூனையை எங்க போனாலும் தூக்கிட்டு வந்துருவா. இன்னைக்கு சிட்டியில ஒரு நாடகம் பாக்குறதுக்கு தான் கூட்டு வந்திருப்பாப்ல. பீசாவும் வாங்கி குடுக்கிறேன்னு நர்ஸ் சொன்னதுனால ஹீரோயின் வந்திருக்கா. நாடகம் பார்த்தா பீசா வாங்கி தரேங்கிறான். சரி, நீ இவ்வளவு உள்ள வந்து உட்காந்துருக்கா. இவங்க சீட்டுக்கு முந்தின சீட்ல ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன், மூணு பேர் உட்காந்து நாடகம் பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற அந்த பூனை கூட விளையாடணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு நாடகத்தை போட்டதும் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு பொம்மலாட்ட நாடகம். இவளுக்கு நாடகம் பாக்குறதுல ஒன்னும் பெருசா விருப்பம் இல்ல. வெளியில வந்துட்டான். சூப்பர் மார்க்கெட் பக்கம் போய் ஒரு சாக்லேட்டா வாங்கிட்டு வந்திருப்பான். நர்ஸுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து போனு, பேஷண்ட் எல்லாம் உடனே கூட்டிட்டு வாங்க, ஏதோ பெருசா அங்க நடக்குதுன்னு போன்ல அப்டேட். அவசர அவசரம்னு சொன்னதுனால நர்ஸும் வாங்க எல்லாரும் திரும்ப போயிடலாம்னு கூப்பிடுறாப்ல. அப்ப பீசா என்ன ஏமாத்திரம் இல்ல, உன்ன போய் நான் நினைச்சேன் பாத்தியா, அப்படி இப்படின்னு இவ ஏதோ பேச ஆரம்பிப்பா. ஏன்னா அவன் ஃப்ரெண்டுப்பா, என்ன நம்புப்பான்னு பேச வரும்போது, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, நீ வேலை பாக்குற. எங்களை மாதிரி சாக கிடக்கிறவங்களை பாதுகாக்க வேண்டிய, பாத்துக்க வேண்டிய பொறுப்பு ஒரு நர்ஸ் நீ, அவ்வளவுதான், அப்படி இப்படின்னு திட்டி விட்டா. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹெலிகாப்டர்லாம் வேலை சரசரனு பறந்துகிட்டு இருக்குது. அந்த சத்தம் நமக்கு கேக்குது விஷுவல்ல காட்டல. பஸ் மறுபடியும் கிளம்பிடுச்சு. திடீர்னு பார்த்தா வானத்துல இருந்து ஏதோ ஒன்னு பொத்து 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 நீங்க வந்து விழுது. இவங்க வந்து அந்த பஸ் மேலயும் ஒன்னு விழுந்து, ஒரே புகை மூட்டமா இருக்குது. எங்க பார்த்தாலும் புழுதி பறக்குது. அங்க அங்க பாம் வெடிக்கிற சத்தம் வேற. மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க. இவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. புகைக்குள்ள என்ன நடக்குதுங்கறதும் தெரியல. திடீர்னு ஏதோ ஒண்ணு ஒரு ஆளை தாக்குறதை இவ பாக்குறா. அங்க அங்க மக்களோட அலறல் சத்தமும் கேக்குது. ராணுவ வீரர் ஒருத்தர் இருப்பார், அவரை பாக்குறதுக்காக ஓடி வந்தா அவரையும் ஏதோ ஒண்ணு தாக்குது. ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒரு வயசான பாட்டி கூட இவ்வளவு உட்காந்துப்பா ஒளிஞ்சுப்பா. அப்பதான் எதுக்க பார்த்தா அதை காட்டுறாங்க. ஒன்னு அதோட வாய பொழந்துகிட்டு அப்படி நிக்கும் பாருங்க. முத தடவை பார்த்தவ பரண்டு போறா. அதை பார்த்த ஒருத்தன் ஓடுங்க ஓடுங்கன்னு கத்துவான் பாருங்க. அவனைத்தான் முத அந்த ஜந்து தாக்குது, அந்த மிருகம் தாக்குது. ஆம்புலன்ஸ் சைரன் சத்தத்தோட ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அந்த வண்டிய ஒரு மிருகம் தாக்குது. பூம்னு அந்த இடமே வெடிச்சு செதறது. எங்கேயோ ஜன்னல போய் இவ தூக்கி வீசி எரியப்படுவா. அதுக்கப்புறம் தான் படத்தோட பேரே போடுறாங்க, A Quiet Place Day 1 அப்படின்னு படத்தோட பேரை போடுறாங்க. இவ ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு முழிப்பா. முழிச்சு பார்க்கும்போது இவ ஒரு பில்டிங் குள்ள இருக்கிறா. நாடகம் பார்க்கும்போது முன்னாடி இருந்துச்சே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த அப்பா ஒருத்தர் இவளோட வாயை பொத்தி சத்தம் போடாத, சத்தம் மட்டும் போடாதன்னு சைகையிலேயே சொல்றாரு. அமைதியாருன்னு சொல்லிட்டு மெதுவா கை எடுக்கிறார். சொன்னதும் இவ்வளவு அமைதி ஆயிட்டா. அங்க நிறைய பேர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, யாருமே சத்தம் போடல. எல்லா பேரும் வாய அடக்கிக்கிட்டு அவங்க அழுகிய கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவளும் புரிஞ்சுக்கிறா, அப்ப சத்தம் தான் மிருகங்களை இங்க வர வைக்கிறதுங்கிறத இவளும் புரிஞ்சுக்கிறா. இங்கேயே நம்ம நர்ஸ் இருப்பாப்ல, அவர் ஓடி வந்து நம்ம ஹீரோயின கட்டி பிடிச்சுக்கிறார். நடந்த இந்த சம்பவத்துல பூனை அவ ரொம்ப மிஸ் பண்ணுவா. பூனை நம்ம நர்ஸ் கூட தான் இருந்திருக்கும். பூனையை கொண்டு வந்து கொடுத்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். வானத்துல ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்குது. அங்க இருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க, யாரும் சத்தம் போடாம இருங்க, சவுண்ட் தான் அதுகளை ஈர்க்குது, சத்தம் வேண்டாம் சத்தம் வேண்டான்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அடுத்த அப்டேட் வர்ற வர நீங்க இருக்கிற இடத்துல ஒளிஞ்சிருங்க அப்படின்னு வேற அப்டேட் கொடுக்கறாங்க. இதுல பூனையை வேற அவ தவற விட்டுறா. பூனை ஓடிக்கிட்டு இருக்கும். பூனையை பத்தி உங்களுக்கு தெரியும், சத்தம் இல்லாம நடக்கிறதுல பூனைங்க எக்ஸ்பர்ட். அது ஓடும்போது சத்தம் வரல. ஆனா பின்னாடியே பூனையை பிடிக்கிறதுக்காக இவ ஓடியாருவாளா, அந்த காலடி சத்தம் கேட்கும், அப்படியே நின்றுவா சைலண்டா. பூனை நிக்கிற அந்த கதவுக்கு அந்த பக்கத்துல ஏதோ ஒன்னோட நடமாட்டம் தெரியுது. இந்த பக்கம் சவுண்ட் கேட்டதும் கண்ணாடிய உடச்சுக்கிட்டு அந்த ஜந்து உள்ள வந்துருச்சு. இவங்க சத்தம் போடாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. நர்ஸ் படுத்தவர் சத்தம் போடாம அப்படியே இருந்தார் பாருங்க. அவருக்கு முன்னாடி ஒரு டெட் பாடி கிடக்கும். அந்த டெட் பாடிய அந்த மிருகம் தட்டி பாக்குது. அதே சமயம் வெளியில ஏதோ ஒரு பெரிய தடபட தடபட தடபடன்னு ஏதோ ஒண்ணு ஓடுது. அதை பார்த்துட்டு இந்த மிருகமும் ஓடி போயிடுச்சு. அப்புறம் தான் பாத்ரூம் பக்கம் போய் தண்ணி திறந்து முகத்துல இருக்கிற அந்த வெள்ளை எல்லாத்தையும் அந்த புகை எல்லாத்தையுமே தொடக்கிறா. ரேடியோ பெட்டியில இருந்து ஏதோ அப்டேட் வருது. அதை ஒரு அம்மா இங்க நோட்ல எழுதி வச்சிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துலயே இருங்க, அடுத்து தப்பிப்பதற்கான உத்தரவு வர்ற வர பில்டிங் குள்ளயே சேஃபா இருங்க, ரொம்ப முக்கியமா பாலத்து பக்கம் வந்துடாதீங்க, பாலத்துல யாராவது இருந்தீங்கன்னா உடனே பாலத்தை விட்டு வெளியே இருங்க அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க இருக்கிற இடம் ஒரு தீவு. சுத்தி பாலங்கள் தான் மத்த நகரத்தோட மத்த சிட்டியோட இணைக்கக்கூடியது. அந்த பாலத்துல யாரும் நிக்க வேண்டாம்னு ஏன் கவர்மெண்ட் சொல்லுது
தெரியல. அடுத்த செகண்ட் பார்த்தா பெரிய பெரிய பாம் வெடிக்கிற சத்தம். என்னதுரா பாம் வெடிக்கிற சத்தம் கேக்குதுன்னு இவங்களும் மொட்டை மாடிக்கு ஓடி போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா ஜெட்ல வந்து இவங்க இருக்கிற இந்த தீவி சுத்தி இருக்கக்கூடிய பாலங்கள் எல்லா பேத்து மேலையும் பாம் போட்டு பாலங்கள் எல்லாத்தையும் உடச்சல்ட்டாங்க. என்ன நடக்குதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா தாக்குதல் நடந்திருக்கிறது இந்த தீவுல. இந்த தீவை விட்டு வெளியில யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த தீவை தனிமைப்படுத்துவதற்காகத்தான் அரசாங்கம் மொத பாலத்தெல்லாம் பாம்பு போட்டு வெடிக்க செய்யறாங்க. அப்பதான் உள்ள மாட்டி இருக்கிற மிருகமும் சரி வெளியில வராது, மத்த நகரங்களை தாக்காதுன்னு இவர்களோட எண்ணம். அத பார்த்த ஒருத்தர் போச்சு, நாம எல்லாம் சாக போறோம்னு கத்த ஆரம்பிக்கிறார். அமைதியாருன்னு வாயை பொத்தினா கூட அவன் அமைதியா இருக்க மாட்டேங்கிறான், துள்ளிக்கிட்டே இருக்கிறான். உடனே அந்த அப்பா வாயை பொத்திட்டு சத்தம் போடாதரா சத்தம் போடாதரான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. கேட்கலையே, தான் குடும்பம் இருக்கு, தான் குழந்தை இருக்குது, பையன் இருக்கிறான், இவன் சத்தம் போட்டு மிருகம் வந்து இவங்க எல்லாரையும் மொத்தமா தாக்குச்சுனா அதனால வாயை பொத்தினாரு. அவன் கடைசி வர அடங்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல கையெடுத்து பார்த்தா அவரு இறந்தே போயிட்டாருங்க. செத்து போய் கிடக்கிறாரு பாவம். ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு இவர அழுதுகிட்டு இருக்கிறாப்ல. இவகிட்ட ஒரு டைரி இருக்கும், அப்பப்ப அவளுக்கு தோன்ற கவிதையில எழுதி தள்ளிக்கிட்டு இருப்பா. இப்ப அதுல பக்கத்து ஊரு ஹெர்லமுக்கு போக போறதா இவ எழுதி காட்டுறா. ஏன் போக போறேங்கிறாப்ல நர்சு கேப்பாப்ல, பீசா சாப்பிடத்தான் அப்படின்னு எழுதி காட்டுறா. இவளுக்கு என்ன பீசா மேல அவ்வளவு காதலோ தெரியல. காமெடி பண்றத நினைச்சு சிரிப்பாரு. ஆனா அவ சீரியஸா மூஞ்சிய வச்சிட்டு இருக்க பாத்துட்டு சீரியஸ் தான் பேசுறான் கூட புரிஞ்சுக்கிறாப்ல. சீரியஸா தான் பேசுது அந்த அம்மான்ட்டு. இவ்வளவு நேரம் பவர் இருந்ததா, இப்ப பவர் கட்டு. பவர் கட்டானதும் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட்டர் ஆன் பண்றாப்லதான் சிட்டில ஃபுல்லா செட் பண்ணிருப்பாங்க. அப்படி இங்க பவர் கட் ஆனதும் ஜென்ரேட்டர் மடமடன்னு ஓட ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு நர்ஸ் அப்படியே பயந்து ஓடுறாரு. ஓடி போய் ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணியாச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு மிருகம் அங்க வந்து அப்படியே அந்த நர்ஸ கடிச்சு குதிரை எடுத்துருச்சு. இவளுக்கு பயங்கர அழுக. ஆனா வாய பொத்திக்கிட்டு சத்தமே இல்லாம அழுகிறா. என்ன பண்ண முடியும்? ஒரே சாகும் போது இவர் ஒருத்தர் சாவுக்கு அழத்தா முடியும். அடுத்து தன்னை காப்பாத்திக்கிறது எப்படிங்கறத தான் யோசிக்கணும். இவங்களும் சத்தமே இல்லாம அந்த பில்டிங்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் தான் புனையோட சத்தம் போடாம வெளியில வந்து பாக்குறா. பார்த்தா ரோட்ல அவ்வளவு பெரிய பள்ளம், பெரிய பாம போட்டிருப்பாங்க போல. வானத்துல இருந்து நிறைய வெடிச்சு சிதறி இருக்குது. எங்க பார்த்தாலும் ரத்த கலரி. பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் டார்ச் லைட்டு சாப்பிடறதுக்கு ஐட்டம் ஐ லவ் நியூயார்க்னு ஒரு பேக் எழுதியிருக்கும், அதையும் எடுத்து மாட்டிக்கிட்டு பூனையோட இவங்க வெளியில வராங்க. நியூயார்க் உலகத்திலேயே இறைச்சல் சத்தம் அதிகமான ஒரு நகரம். அங்க மட்டும் 90 டெசிமலுக்கு விடாது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. நம்ம சென்னை மாதிரி பரபரக்கிற ஒரு சிட்டிய ஒரு 10 மடங்கு அதிகமா யோசிச்சு பாருங்க, அப்ப எப்படி இருக்கும்னு. விடாது ஒருத்தர் வேதனையில கத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தத்துக்கு சமமாது. புனைய கூட்டிட்டு இவங்க நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து ஊருக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல, இருக்கு பீசா வாங்குறதுக்கு. பக்கத்து ஊருக்கு இவ போறானா. கொய்யால சாகிறதுக்குள்ள ஒரு பீசாவை சாப்பிட்டே ஆகணும்னு முடிவா இருக்கிறாங்க போல தெரியுது. அதுவும் இந்த ஊர்ல இல்லாத பீசாவா பக்கத்து ஊர்ல இருந்துற போது இருக்குங்க. பக்கத்து ஊர்ல ஒரு ஃபேமஸான ஒரு பீசா இருக்குது போல தெரியுது. அங்கதான் அவங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க. சாப்பிட்டு விட்டு போவோமே ஒரு இடத்துல உட்காந்து சத்தமே இல்லாதபடி ரொம்ப பொறுமையா ஒரு டப்பாவை திறந்து பூனைக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அங்க ரெண்டு குழந்தைங்க கூட தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க. வெளியில வரவே பயப்படுறாங்க. இந்த அம்மா வச்சிருந்த சாக்லேட்டை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்குறா. வானத்துல ஹெலிகாப்டர்ஸ் பறக்குது. இவங்க என்னன்னு வந்து எட்டி பாக்குறாங்க. குட்டி குட்டி போட்டு குட்டி குட்டி கப்பல்களின் மூலமா இங்க இருக்கிற மக்களை வெளியில கொண்டு வருவதற்கான முயற்சியை இப்போ கவர்மெண்ட் எடுக்க போகுதான். தெற்கு பக்கம் இருக்கிற துறைமுகத்துக்கு வாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. அந்த துறைமுக பகுதியை காட்டுறாங்க. நிறைய போட்டு சுதந்திரமா சுத்தி தெரியுது. தாக்குதல் நடத்துற இந்த மிருகங்களால தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ண முடியாது, நீச்ச தெரியாது இதுகளுக்கு. அதனால தண்ணி தான் சேஃபானதுன்னு சொல்லி தண்ணியில இருக்கக்கூடிய படகு கப்பல் இதன் மூலமா மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு போகலாம்னு கவர்மெண்ட் நினைக்குது. அதைத்தான் இங்க ஹெலிகாப்டர்ல அனௌன்ஸ்மெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஹெலிகாப்டரை விரட்டுறேங்கிற பேர் வெளியில அந்த மிருகங்கள் பில்டிங் மேல செலந்தி மாதிரி எப்படி ஏறி இறங்குதுன்னு பாருங்க. ஹெலிகாப்டர் விவரமா என்ன பண்ணுதுன்னா இவங்க எல்லாரையும் தெக்க போக சொல்லிவிட்டு ஹெலிகாப்டர் வடக்க நோக்கி சத்தமா போய்கிட்டே இருக்குது. சோ ஹெலிகாப்டரோட சத்தத்தை கேட்டுட்டு இந்த ஜந்துக்கள் எல்லாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வடக்கு பக்கமா போகுது. நல்லவேளை அதுக்குள்ள இவங்க கீழே பில்டிங்ல ஓடியாந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பில்டிங்ல இருந்து எப்படி எகிரி குதிச்சு ஓடுதுன்னு பாருங்க. ஒரு வழியா அதுகளோட ஆட்டம் அடங்கின பிறகு இவங்க வெளியில வரலாம் அப்படின்னு வெளியில வந்துறாங்க. அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு எகிரி குதிச்சிருக்கும் போல அந்த அதிர்வே இவங்களை ஆச்சரியப்படுத்துது. அப்புறம் அசையாம அப்படியே நின்னுக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஒரு மிருகம் அங்கதான் நிக்குது, ஒரே புகமூட்டமா வேற இருக்குது. அந்த மிருகம் பக்கத்துல வந்துச்சா இல்ல அங்க இருந்து போயிடுச்சான்னு நமக்கு கிளாரிட்டி இல்ல. புகையெல்லாம் போன பிறகு அது அங்க இல்லன்னு ஊர்ஜிதப்படுத்தின பிறகுதான் இவங்க வெளியிலேயே வராங்க. நிறைய பேர் வெளியில வராங்க. தெக்க துறைமுகத்தை நோக்கி போகணும்ன்றதுக்காக எல்லாம் வெளியில வந்து தெக்கு பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவளும் அதே கூட்டத்துக்குள்ள தெக்கு பக்கம் துறைமுகத்தை நோக்கி நடந்து போகணும்னு பாக்குறா. அந்த குழந்தைகளை நீங்க போங்க தப்பிச்சுக்கங்க அப்படின்னு குழந்தைகளை போக சொல்லிட்டா. வாழணும்னு விருப்பப்படுறவங்க தான் தெக்கு பக்கம் போவாங்க, இவளோ வடக்கு பக்கம் போறா. ஏன்னா அந்த பக்கம் தான் இவ எதிர்பார்க்கிற அந்த பீசா கடை இருக்கு போல பக்கத்து ஊர்ல. அதனால ஊரே ஒரு பக்கம் போனா இவ எதிர் திசையில வர. ஆனா மக்கள் இப்படி மொத்த மொத்தமா முது முது முதுன்னு வரதுனால அவர்களோட காலடி சத்தம் ஒரே இடத்துல அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. இது பத்தாதுன்னு மூட்டை முடிச்ச வேற இழுத்துக்கிட்டே வராங்களா, அந்த சத்தமும் அந்த மிருகங்களை இந்த பக்கம் வாவான்னு தானா அழைப்புதல குடுக்கறாப்புல இருக்குது. பார்த்தா அந்த மிருகங்க பில்டிங் மேல மெதுவா வந்து நிக்கிடுங்க. அப்படியே இந்த கூட்டத்துக்கு மேல எகிரி எகிரி குதிக்குதுங்க. கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓடுகளது என்ன தெக்க நோக்கி போன மக்கள் எல்லாம் இப்ப செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க.
கீழே இந்த அம்மா வேற மாட்டிக்குது. கண்ணா பின்னா மிதிச்சு தள்ளிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் ஓடுறாங்க. ஒரு காருக்கு கீழே போய் ஒளிஞ்சுப்பா. எங்க பார்த்தாலும் கதறல் சத்தம் தான். ஒருத்தன் இவ ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த காருக்கு அடியில தான் ஒளிவேணும் அடமுடிக்கிறான். இவளோட காலை பிடிச்சி வெளியில இழுக்க பாப்பான். இந்த அம்மா ஓங்கி ஓங்கி எத்துவா. காரை இருக்க பிடிச்சுப்பா. பார்த்தா காரே ஒரு பக்கம் இறங்கிடுச்சு. அந்த ஆள் செத்து போயிட்டான். மிருகம்னா இவளோட கால வேற அதுல மாட்டிக்கிட்டாப்ல தெரியுது. ஒரு வழியா காலை இழுத்து கார்கடியில இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஓடு ஓடுன்னு புகைக்குள்ள ஓடுறாங்க. எங்க பார்த்தாலும் மக்கள் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. திடீர் திடீர்னு வந்து அந்த மிருகங்கள் தாக்குது. ஒரு வழியா ஒரு சந்துக்குள்ள வந்து உக்காந்துட்டா. அழுகு வருது. அழுகி அடக்கிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கணும். பூனைய வேற இந்த கூத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. பூனை ஒரு எலிய பார்த்து எலிய வரட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க. பக்கத்துல ஒரு சப்வே இருக்கும். அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி ஒரு சப்வே. அந்த ஸ்டேஷனே தண்ணியில மூழ்கி போய் கிடக்குது. அந்த தண்ணியில தான் இந்த பூனை உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும். அதே தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு வெளியில வராங்க. அவ்வளவு வெள்ளம் கீழே தண்ணி போயிருச்சு போல. அதுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியில வர்றான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்பாடா ஒரு வெளியா வெளியில வந்து மூச்சு விட்டுட்டு இருக்கான். இருக்க இந்த பூனை அவனுக்கு அந்த பூனையை ரொம்ப பிடிச்சு போகுது. பூனையை ஃபாலோ பண்ணிட்டு அவன் இந்த பக்கத்துல வரான். பூனை பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்குது. வாடா கண்ணுக்குட்டின்னு கூப்பிட பூனை ஓடியாந்துருச்சு. பின்னாடியே பூனை கூட்டிட்டு வந்த நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. யோனி தெக்கு பக்கம் போயான்னு சொல்லிட்டு இவங்க வடக்கு பக்கம் போவாங்க. ஆனா ஹீரோ தெக்கு பக்கம் போகாம இவ பின்னாடி வடக்கு பக்கத்திலேயே ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். என் பக்கம் ஃபாலோ பண்ணாத போ போன இவ சைகையிலேயே சொல்லுவா. ஆனாலும் இவன் கேட்காம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். மலை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்குது. அந்த மிருகத்துக்கு தண்ணினா ஆகாதுன்னு தெரியும்ல, அதனால இந்த மலையை பயன்படுத்திக்கணும். நல்லா மழை பெய்யுது. ஒரு தகரத்தின் மேல அது அடிக்கிறதுல தகர சத்த கேட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க இதுக்குள்ள பேசினா அந்த மிருகத்துக்கு கேட்க போறதில்ல. அந்த நம்பிக்கையில இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏ நீ தெக்கு பக்கம் போப்பா, துறைமுகம் ஒண்ணு இருக்குப்பா, அங்க கப்பல் வரும்பா, அதுல ஏறி போப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஜரிங்கிறான். என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு நீ தெக்கு பக்கம் போ அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். சரிங்கிறானே தவிர நகர மாட்டேங்கிறான். கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறான். நான் இங்க இருந்து சாக விரும்பலங்கிறான். சரி மலையிலேயே நம்ம உட்காந்துட்டு இருக்க வேணா, வா உள்ள போலான்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங் உள்ள இவங்க ஏறிறாங்க. தீ உத ஆனா எத்தும் போது சத்தம் வரும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டா வானத்துல அந்த வெளிச்சம் பளிச்சுன்னு அடிக்கும். இடி இடிக்கிற அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்து அடுத்த செகண்ட் இவர் எத்த சொல்லுவா, கரெக்டா எத்தும் போது இடியோட சத்தம் கேட்கும். ஒன்னாகல. மறுபடியும் அடுத்த எத்து எத்துறான். இடி இடிச்ச பிறகு கரெக்டா கதவு திறந்துருது. என்ன தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு இவன் விசாரிக்கிறான். ஏதாவது மருந்து இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். என் உடம்பு முழுக்க ஒரே வலிங்கிறாங்க அவங்க. இந்த பைபிள்ல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன். இங்க லா டிகிரி படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்து இப்ப மாட்டிக்கிட்டான். இந்த தீவை விட்டு நீ வெளியில போகணும்னா தண்ணி மூலமா தான் சாத்தியம், கப்பலோ படகு மூலமா தான் உன்னால போக முடியும்னு இந்த அம்மா எடுத்து சொல்றான். அம்மா நீ எங்க போய்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் வடக்கு பக்கம் போறேன், அங்க ஒரு ஃபேமஸான பீசா கடை இருக்கு, அங்க பீசா சாப்பிட போறேங்கிறான். இவனுக்கு ஒன்னும் புரியல. என்னமா உளறன்னு கேக்குறான். ஆனா அவன் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கான். அப்ப நானும் வரேன், நானும் பீசா சாப்பிடறேன்னு இவன் சொல்லுவான். ஆமா என்னத்த கையிலேயே வச்சிட்டு இருக்கேன்னு ஒரு புக்கை பாக்குறான். பார்த்தா அந்த புக்ல இவங்க எழுதியிருக்கிறது இவரோட பேர் போட்டிருக்க அந்த புத்தகம். அதை எழுதுனதே இந்த அம்மா தான் போல. இவங்க உண்மையிலேயே ஒரு கவிஞர். நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. இன்னொரு போட்டோ இருக்கு, இது யாருன்னு விசாரிச்சா அது தன்னோட அப்பான்னு இந்த அம்மா எடுத்து சொல்லுது. அந்த புக்கை தன் அப்பாவுக்காக டெடிகேட் பண்ணி எழுதியிருக்காங்க போல தெரியுது. நானும் உங்க கூட பீசா சாப்பிட வரலாமான்னு கேக்குறேன். அவங்களும் அந்த கவிதைகள் எல்லாத்தையும் படிச்சு பாக்குறான். ஆனா அந்த கவிதையை படிக்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்கு ஏதோ வியாதி இருக்குது, அவங்க சாக போறாங்கன்னு. ஏன்னா எல்லாம் சாவு கவிதைகளா தான் இருக்குது. இடியும் மலையும் விடாத அந்த பக்கம் வெளியில பேஞ்சுகிட்டு இருக்கிறதுனாலதான் இவங்க இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கத்தி கதறணும்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதற்கான ஒரு வாய்ப்பு இப்ப அமையுது. விடாது இடி இடிச்சுக்கிட்டே இருக்க அதை பயன்படுத்தி இவங்களும் ஆசதீர கத்திக்கிறேன். அடுத்து அவனும் அதே மாதிரி ஆசதீர கத்திக்கிறான். இடியின் வெளிச்சம் படும்போது தான் அடுத்த செகண்ட் இவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் அவங்க மனசுக்கு ஆறுதலா திருப்தியா இருக்குது. இது தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு கனவு. ஒரு மிருகம் ஜன்னல பேத்துக்கிட்டு வர்றாப்ல. பார்த்தா அது கனவுதான். ஜன்னல பேத்துக்கிட்டு எதுவும் வரல. ரெண்டு பேரும் தூங்குனவங்க முத இந்த பொண்ணுதான் முழிக்கிறா. பூனைய தூக்கிட்டு சத்தம் போடாம கிளம்பிடுறா. அந்த வயல கழட்டி விட்டுட்டு போறதுக்காக முயற்சி பண்றா. எங்க பீசா சாப்பிட. அப்ப பூனை திரும்பி பாக்குது. இவளும் திரும்பி பார்த்தா பைபிள்ல பின்னாடி வந்து நிக்கிறான். கழட்டி விட முடிய மாட்டேங்குது. இவளோட டைரி பேனா இதெல்லாம் மறந்து வச்சுட்டு வந்திருப்பா. அதையும் எடுத்துட்டு வந்து குடுக்கறான். சரி வந்து தொலைங்கிறாப்ல சைகை காட்டுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து பேகுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அப்ப தெரியாதனமா ஒரு புக்கு கீழே விழுந்துருங்க. அந்த சத்தம் கேட்டு ஏதாவது ஓடியாந்துரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவங்க பதுங்கி பதுங்கி ஓடியாறாங்க. பில்டிங் மேல எவ்வளவு வேகமா சத்தம் வந்த திசையை நோக்கி மிருகங்கள் ஓடியாருதுன்னு பாருங்க. இப்ப இன்னொரு பில்டிங் குள்ள இவங்க பயந்து ஓடியாறாங்க. கதவை திறக்கும் போது கதவு வந்து ரோலிங் கதவு, அப்படியே சுத்தும். அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்களால உள்ள போக முடியல. இவன் ஒரு வழியா இடிச்சு தள்ளி திறந்துறான். கரெக்டா அது பொத்துன்னு கீழே விழ சத்தம் கேட்கும். உடனே ஒரு மிருகம் சத்தம் வந்த இந்த இடத்துலயே வந்து லேண்ட் ஆகுது. ஓடுகளதேன்னு ஓடுனா அந்த பில்டிங் முழுக்க கண்ணாடிகள் தான். விதவிதமா கண்ணாடிகளை உடச்சுக்கிட்டு மிருகங்கள் எப்படி வந்து விழுகுதுன்னு பாருங்க. உடனே இந்த பையன் விவரமா ஒரு காரோட கண்ணாடியை வம்புக்குன்னு அடிச்சு விடுவான். கார் கண்ணாடி உடஞ்சது. கார் வி 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 வின்னு கத்திக்கிட்டே இருக்கும். அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா பக்கம் வராங்க. அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தெரியுது. இங்கேயும் ரத்த கலரிகள் நிறைய தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா லைட் அடிச்சு பாத்துக்கிட்டே சத்தம் இல்லாம முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா இவங்க வர்ற திசையில எதிர் திசையில ஒரு மிருகம் வந்து லேண்ட் ஆகுது. கரெக்டா இவங்களுக்கு எதிரவே வருது. உடனே இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதை பக்கம் நடந்து வர்றாங்க. ஆனா இந்த பாதை முடிகிற இடத்துல ஃபுல்லா தண்ணி. வேற வழி இல்ல, ஏன்னா அந்த பக்கம் மிருகம் இருக்குதுன்னு தண்ணிக்குள்ளேயே இறங்கியாச்சு. பூனையை தூக்கிட்டு
அதுவா அந்த தண்ணிக்குள்ள இவங்க அப்படியே கடந்து போறாங்க. எதுக்கு பார்த்தா சவத்துல ஓட்டப்பட்டு மேல ஒரு மிருகம் இருக்குது. சத்தம் இல்லாம அதையும் கடந்து இந்த பக்கத்துக்கு வந்தாச்சு. இவனுக்கோ தும்மல் வராப்புல இருக்குது. முடிஞ்சளவு அடக்கிறான். இவளும் ஆறுதலா அடக்க சொல்றா. ஆனா அந்த மிருகம் அந்த முனங்கல் சத்தத்தை கேட்டுருதுங்க. விருட்டின் இந்த பக்கம் வேகமா சிலந்தி மாதிரி சீலிங்லயே வரும். இவங்க இதுக்கு மேலயே நம்ம பொறுமையா போக முடியாதுன்னு வேகமா அங்கிருந்து நீந்த ஆரம்பிக்கிறாங்க. அது விரட்டிக்கிட்டே ஓடியாருது. அதுக்கு கீழே இந்த லிப்ட் போற பாதை இருக்கும்ல, அந்த லிப்ட் பாதை முழுக்க தண்ணி. அந்த லிப்ட் பாதையில அப்படியே கீழே ஆழத்துக்கு போறாங்க. பின்னாடி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது மூச்சு விட முடியாம நீந்தவும் தெரியாம திணறி செத்து போச்சு. இவங்க ஒரு வழியா அடுத்த ஃபுளோர்ல தண்ணியோட மேல் பகுதிக்கு நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வராங்க. இவங்க மேல ஏறி வந்த இடம் ஒரு சர்ச். சர்ச்சில் சில பேர் உட்காந்துருக்காங்க. தண்ணிக்குள்ள நிறைய தண்ணி குடிச்சிருப்பா போல எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறா. இவ உடம்பு ரொம்ப மோசமா இருந்தத அவரும் புரிஞ்சுக்கிறாப்ல. உனக்கு என்ன மருந்து தேவைங்கிறத எழுதி காட்டுறாரு. அவளையும் ஏதோ பதில் சொல்லிருப்பா போல எழுதி கொடுத்துருப்பா இந்த மருந்து எல்லாம் வேணும்னு. அந்த மருந்தை தேடி இப்போ இந்த பைபிள்ல கிளம்புறான். அந்த நகரமே எப்படி சர்வநாசமா இருக்குன்னு பாருங்க. ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மருந்து கடைக்கு போய் அவ எழுதி கொடுத்த மருந்து எல்லாம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க அந்த பூனை வந்து நிக்குது. இவன் அந்த பூனைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல. வந்து நக்கிக்கிட்டு இருக்குது. வேண்டிய மருந்து எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. போற இடத்துல அந்த பூனை சும்மா இல்லாம வேற பக்கம் ஓடியாந்துருச்சுங்க. பூனைய கூப்பிடறதுக்காக இவன் பின்னாடியே வரான். அதே சமயம் அங்க ஒரு மிருகம் வந்து இறங்குது. பூனையோ அங்க இருந்த கம்பி மேல ஏறி நிக்குது. இவனும் வேற வழி இல்லாம அந்த கம்பி மேலயே ஏறான். அந்த ஏலியன் மிருகமும் முட்டை மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை உடச்சு ஓபன் பண்ணுது. அதை ஓபன் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் எழுப்புது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு நிறைய ஏலியன்கள் மேல இருந்து கீழே இறங்கி வருதுங்க. அதையே அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. இவன் சத்தம் போடாம அந்த கம்பியிலேயே நகண்டு நகண்டு வரான். அப்படி நகண்டு வரும்போது லைட்டா ஒரு சத்தம் கேட்டுருங்க. பக்கத்துல ஒரு மிருகம் எப்படி தூக்கி பாக்குதுன்னு பாருங்க. பயபுள்ள அசையவே இல்லையே. இத்தனைக்கும் பூனையே அங்கதான் இருக்குது. இவங்களை கடந்து அந்த ஏலியன் அந்த பக்கம் போயிடுச்சு. இவனுக்கு அழுகையே வந்திருக்கும். ஒரு வழியா அந்த பூனையை பிடிச்சு அதை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறேன். சத்தம் இல்லாம அருவும். இந்த பக்கம் ஹீரோயினோட நிலைமை மோசமாயிட்டே இருக்குது. நல்ல வேலையா நம்ம பையன் அங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய அளவு மருந்தவும் எடுத்து வந்திருக்கிறான். பாக்குறதுக்கு அது டேப்பு மாதிரி இருக்கும். அதை அவங்களோட வயிற்று பகுதியில ஒட்டணும். அழகா ஒட்டி விடுறேன். அதை ஒட்டின பிறகுதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது. தேங்க்ஸ் சொல்றாங்க. சைகிலேயே அம்மா நீ பக்கத்து ஊருக்கு ஏன் போறேன்னு இப்பதான் அவன் கேப்பான். சத்தம் போடாம மெதுவா அவளும் பதில் சொல்றா. பக்கத்து ஊர்ல ஒரு கிளப் இருக்குதா. அந்த கிளப்ல பொதுவா அப்பாவோட அங்க போய் உட்கார்ந்து பியானோ வாசிக்கிறது, பியானோவை ரசிக்கிறதுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்து கடையிலேயே ஒரு பீசா இருக்கும். பீசா கடை. அந்த பீசா கடை பீசா ரொம்ப ஃபேமஸ். அந்த பீசா வாங்கி அப்பா கூடயே சாப்பிடவும் போல. இதெல்லாம் மலரும் நினைவுகள். தான் சாகிறதுக்குள்ள அந்த மாதிரி அந்த கிளப்புக்கு போகணும். பக்கத்துல இருந்து பீசா வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கறத இவங்களோட கடைசி ஆசையா இருக்குது. இவனுக்கும் அழுக. அம்மா உங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு அப்
நடையா கட்டுறாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும் இல்லையா. நடராசா நடராசான்னு வடக்க நோக்கி நடந்து போறாங்க. ஒரு வழியா இவங்க எதிர்பார்த்த அந்த பீசா கடைக்கும் பக்கத்து ஊர் பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா அந்த பீசா கடையே மொத்தமா எரிஞ்சு போய் கிடக்குது. தன் கடைசி ஆசை நிறைவேறலையேன்னு நடு ரோட்ல உட்காந்து அழுகுறாங்க. சரி அந்த கிளப்புக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிறான். பக்கத்துல இருக்கிற அந்த கிளப்புக்கு அந்த அம்மா கூட்டிட்டு வருது. அங்க அவங்களை உட்கார வச்சு நீங்க இதோ வந்துடுறேன்ட்டு இவன் வெளியில போறாங்க. வெளியில போனவன் பக்கத்துல வேற ஒரு பீசா கடை இருக்கும், அந்த பீசா கடைக்குள்ள பூந்துறான். இந்த பக்கம் இந்த அம்மா சரக்கடிச்சுட்டு இருக்கோம், சர்ப்ரைஸ் அப்படின்னு கொண்டு வந்து பீசாவை காட்டுறான். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தனக்கு பிடிச்ச ஒரு கிளப்ல தன் அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டாப்லயே இவளுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பீசா கிடைச்சிருக்கு. அதுல ஒரு வாய் எடுத்து அப்படியே வாய்க்குள்ள வச்சு கடிப்பா பாருங்க, சொர்க்கம். ஒவ்வொரு வாயையும் அப்படி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவா. பூனை அதுவும் ஒரு பீசா எடுத்து தின்னுட்டு இருக்குது. இதோ உனக்கு ஒரு ஆட்டம் காட்டவான்னு சொல்லிட்டு மேஜிக் ஆட்ட போறேன்னு மேஜிக் காட்டுவான். அவளோட கடைசி ஆசை இல்ல, அவளை சந்தோஷமா திருப்தியா என்டர்டெயின் பண்ணி அவளை சாப்பிட வைக்கணுங்கறதான் இவனோட நோக்கம். ஏதோ இருக்க ஒரு நூறு பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு முன்னாடி இவங்களை வச்சு இவன் ஒரு மேஜிக் பண்றாப்லயும் மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு காலத்துல அவளுக்கு பிடிக்காது, கேட்டா பைத்தியம்னு வாங்க. ஆனா இப்போ இதெல்லாம் அவங்க ரசிக்கிறாங்க. கரெக்டா அவங்க எடுத்த காடை 9 அந்த காடை கரெக்டா எடுத்து காட்டுவான். அவளும் ஏ சூப்பர்பா அப்படின்னு சந்தோஷப்படுறா. பேசாமையே அங்க இந்த அம்மாவோட கடைசி ஆசைய அழகா நிறைவேற்றி கொடுத்துட்டான். எதுக்க பார்த்தா கடல்ல ஒரு குட்டி கப்பல் போய்கிட்டு இருக்குது. தான் போட்டிருந்த கோட்டை எடுத்து அவனுக்கு போட சொல்லி கொடுக்குறா. அந்த கப்பல் சத்தத்தை கேட்டுட்டு கூடவே மிருகங்களும் ரோட்ல அப்படியே படையெடுத்து வருதுங்க. தண்ணிக்குள்ள போக முடியாங்கிற ஒரே காரணத்துக்காக ரோட்லயே அந்த கப்பலை ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க. இவளோட கடைசி ஆசையை நிறைவேற்றி கொடுத்தான்ல, அவனை நல்லபடியா காப்பாத்தி கொடுக்குங்கிறது இப்ப இந்த அம்மா தன் கடமையா நினைக்கிறாங்க. சத்தம் இல்லாம இப்ப இந்த ரோட்டை கடந்து அந்த பக்கம் தண்ணியில குதிச்சுட்டாலே ஆல்மோஸ்ட் தப்பிச்ச மாதிரிதான். மெதுவா அவங்க ரோட்ல அப்படி கடந்து வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா குறுக்கால நிறைய மிருகங்கள் இருக்குது. தண்ணி வரைக்கும் போய் நிக்கிறது. இவனுக்கோ பயம் வர ஆரம்பிச்சாலே ஒரு மாதிரி மூச்சு முட்டும். பயப்படாத, நான் இருக்கிறேங்கிறாப்ல ஆறுதலா நெஞ்சில கை வச்சு அழகா தடவி கொடுக்குறாங்க. அப்புறம் தன் பூனையை இது வரைக்கும் யாரையுமே நம்பி இந்த அம்மா கொடுத்ததில்ல, முதல் தடவை இவனை நம்பி தன் பூனையை கையில கொடுக்குறா. பூனைய பத்திரமா பாத்துக்கோ ஓடுன்னு சொல்லிவிட்டு இவன் கையில ஒரு பெரிய கம்பி எடுத்துட்டு போய் கார் கண்ணாடியெல்லாம் உடச்சுக்கிட்டே அந்த பக்கம் போறான்.
அந்த சத்தத்தை கேட்டுட்டு மிருகங்கள் எல்லாம் இந்த பக்கம் எவ்வளவு வேகமா ஓடியாருதுன்னு பாருங்க. இப்படி மிருகங்களோட ஏதோ ஒரு நடமாட்டத்தை அந்த சத்தத்தை கேட்டதும் கப்பல்ல போனார் இல்லையா அப்பா, அவர் அதுல ஏறிட்டார் குடும்பத்தோட. அவரு கப்பல் அங்க நிப்பாட்ட சொல்றாரு, யாரோ வரப்போறாங்க நிப்பாட்டுங்கன்னு வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. மிருகங்களோட அனிமல்ஸோட ஏலியன்களோட அதோட வேகத்தை பாருங்க, சரசர சரசரன்னு போகுதுங்க. அந்த அம்மா ஒரு டைவர்ஷனை உருவாக்கி இவன் தப்பிச்சு போறதுக்காக உதவி பண்றான். அவனும் தெரிச்சு ஓடுறான். அவனோட காலடி சத்தத்தை கேட்டுட்டு நிறைய மிருகங்களும் அவனை நோக்கியும் ஓடியாருதுங்க. அதுலயும் ஒன்னு பெட்டி எல்லாத்தையும் புலந்து தள்ளிக்கிட்டு ஓடியாரோ, ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், கடைசி நுனி வரைக்கும் ஓடிட்டான். பின்னாடியே ஒரு ஏலியன் எகிரி குதிச்சு அவனை ஆல்மோஸ்ட் பிடிக்க போற சமயம் இவன் அந்த ஆத்துக்குள்ள எகிரி குதிச்சிட்டான். தண்ணினாதான் அதுகளுக்கு ஆகாதே, 10-15 பின்னாடி நின்னாலும் தண்ணிக்குள்ள குதிச்சதுமே அவன் தப்பிச்சாங்கறத அவனுக்கு ஃபீல் ஆகுது. மிருகங்களால ஒன்னும் பண்ண முடியல அந்த ஏலியன்ஸ்னால. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புனையோடயே நீந்தி அந்த குட்டி கப்பல போய் சேர்ந்துட்டான். மேல ஏறி வந்ததும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவனுக்கும் சரி, அந்த கப்பல்ல வந்தவங்களுக்கும் சரி. நீ சேஃபா இருக்கு தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் அப்படியே கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ தன் அப்பாவோட பழைய போட்டோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவர் கூட அந்த கிளப்ல எடுத்த போட்டோவை பார்த்துட்டு அவ ஆனந்த கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கிறா. தன்னோட கோட்டை இவனுக்கு போட்டு விட்டு அமுச்சு வச்சிருப்பால, அந்த கோட்டுல ஒரு சீட் இருக்குது. அந்த சீட் எடுத்து இவன் ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறான். என் பூனையை நல்லபடியா நீ பாத்துக்கோ அப்படின்னு எழுதிருக்காங்க. பொதுவா பூனையோட வயித்த எல்லாரும் தடவி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி என் பூனைக்கு செய்யாத, அதுக்கு பிடிக்காதுன்னு வேற எழுதிருக்கா. நிறைய சாப்பாடும் போடாத, அப்புறம் குண்டாயிடும்னு வேற எழுதிருக்கா. அப்புறம் கடைசியா தேங்க்ஸ் நன்றினு எழுதியிருக்கிறா. வாழ்க்கைனா எப்படி இருக்குங்கிறத அந்த கிளப்ல சில நிமிடங்களுக்கு எனக்கு காட்டினியே, அதுக்கு தேங்க்ஸ்னு எழுதியிருக்கிறா. தனக்கு பிடித்த பாடல்களை அப்பாவோட மியூசிக் நினைக்கிறேன் அந்த போட்டு விட்டுட்டு ஹெட்போனை காதுல மாட்டிட்டு அப்படியே அவ அந்த ஊர் பக்கம் நடந்து போய்கிட்டு பழச நினைச்சுக்கிட்டு சென்டர் பகுதியில வந்து நிக்கிறா. டேப் ரெக்கார்டர்ல ஹெட்போனை சொருகி இருந்ததுனால பாட்டு இவளோட காதுக்குள்ள மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்ப என்ன பண்றான்னா டேப் ரெக்கார்டர்ல இருந்து ஹெட்போனோட வயரை புடுங்கிடுறா. அப்ப என்ன அர்த்தம், டேப் ரெக்கார்டர்ல இருக்கிற அந்த ஸ்பீக்கரு கத்தி பாட்டு பாட ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தை கேட்டு மிருகங்கள் ஒண்ணு ஏலியன் சந்திக்கிறேன். அப்புறம் முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேன், என்னோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இப்ப பேசும்போது கூட மேல வரும், அதை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நமக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது, எந்த சேனல்ல எந்த படத்தை போட போறோங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனா குரூப்ல கண்டிப்பா எந்த சேனல்ல போட்டாலும் சரி வாட்ஸ்அப் சேனல்ல அதோட அப்டேட்டை வித் லிங்கோட கொடுத்துருவேன், நீங்க கிளிக் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். ஏதோ குரூப்புங்கிறானே, தேவையில்லாம ஒரு குரூப்ல சேர்ந்து அந்த குரூப்ல இருக்கிற 400-500 பேர் நம்ம மொபைல் நம்பரை பாத்துருவாங்களோ அப்படின்லாம் நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். வாட்ஸ்அப்ல சேனல்னு ஒரு புது ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. மிஸ்டர் தமிழ்னு நாம அதுல ஒரு சேனலை உருவாக்கி வச்சிருக்கோம், அது குரூப் இல்ல சேனல். அதுல நீங்க ஜாயின் பண்ணா உங்க நம்பர் யாருக்கும் தெரியாது. ஏன், என்னோட சேனல் தான் நீங்க ஜாயின் பண்றீங்க, எனக்கே உங்க நம்பரை காட்டாது. அதே மாதிரி இஷ்டத்துக்கு எல்லா பேரும் அந்த குரூப்ல உட்காந்து ஹாய் பாய் இப்படி எல்லாம் மெசேஜும் போட முடியாது. என்ன தவிர யாராலையும் அதுல மெசேஜ் போட முடியாது. சரி, ரிப்ளைல ஏதாவது கண்ண பண்ணு போடுவாங்களா, அதுக்கும் அங்க அனுமதி கிடையாது. ஒரு கட்டுக்கோப்பா ரொம்ப அருமையா இந்த ஃபெசிலிட்டியை வாட்ஸ்அப் நமக்கு கொடுத்திருக்குது. சோ அதனால அடிக்கடி டொங்கி டொங்கின மெசேஜ் வரும் நீங்க நினைக்க வேண்டாம். நானா கண்ணா பின்னா மெசேஜ் போடவும் மாட்டேன். கரெக்ட்டா நீங்க எதிர்பார்க்கிற அந்த வீடியோவோட லிங்க தான் போட போறேன். சோ கண்டிப்பா வந்து அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னு ஆசைப்படுறேன். தேங்க் யூ.